இலகு வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகுதுன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, 2023ஆம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கி வீரமணி. ஸோ இந்த ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது பார்த்திங்கன்னா கி வீரமணி என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. கே வீரமணி டு கெட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் தகைசால் தமிழர் அவார்டு. கவனிங்க, தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் வந்து கடந்த 2021ஆம் ஆண்டுலேருந்து வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த விருது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்தோட வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவங்களை வந்து சிறப்பிக்கும் வகையில் வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த ஆண்டுக்கான இந்த தகைசால் தமிழர் விருது வந்து திராவிடர் கழக தலைவரான கி வீரமணி என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? கி வீரமணி என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி இந்த விருதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட இருக்கு. அடுத்ததான் இந்த தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது கடந்த 2021ஆம் ஆண்டுலேருந்து வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விருது 2021ல் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சங்கரையா என்பவருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவரான சங்கரையா என்பவருக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டது. அதையடுத்து கடந்த ஆண்டு இந்த விருது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவரான நல்லக்கண்ணி என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ரீசன் நியூஸ், இந்த ஆண்டுக்கான கீரா விருது வந்து எஸ்வி ராஜதுரை என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து கேரள சாகித்ய அகாதமியின் 2022ஆம் ஆண்டுக்கான கீதா ஹிரண்யன் இலக்கிய விருதானது கே அகில் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி, 2023ஆம் ஆண்டுக்கான லோகமானிய திலகர் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நரேந்திர மோடி. ஸோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான லோகமானிய திலகர் தேசிய விருதானது வழங்கப்பட்டிருக்கு. பிஎம் மோடி கன்ஃபர்ட் வித் லோக்மானிய திலக் நேஷனல் அவார்டு இன் புனே. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம், இந்த ஆண்டுக்கான லோகமானிய திலகர் தேசிய விருதானது நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன்படி இப்போது ரீசனாக பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தின் புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து இந்த லோகமானிய திலகர் தேசிய விருதானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருது பெற்ற 41வது நபர் தான் நரேந்திர மோடி அவர்கள். இந்த விருது பார்த்திங்கன்னா 1983ஆம் ஆண்டுலேருந்து திலக் ஸ்மாரக் மந்திர் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரரான பாலகங்காதர திலகரோட பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய தலைவர்களை சிறப்பிக்கும் வகையில் தான் இந்த விருதானது வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த ஆண்டுக்கான இந்த விருது பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பரிசு தொகையாக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து தூய்மை கங்கை திட்டத்துக்கு வழங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ரீசன் நியூஸ், சமீபத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டோட உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜியன் ஆஃப் ஹானர் விருதானது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து எகிப்து நாட்டோட உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி நைல் விருது நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கான கேள்வி, சுரினாம் நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் தி எல்லோ ஸ்டார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. மூன்றாவது கேள்வி, மத்திய அரசுக்கு 1.5 லட்சம் கோடி கடன் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 155.6 லட்சம் கோடி. ஸோ மத்திய அரசுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 155.6 லட்சம் கோடி கடனானது இருக்குது. கவர்மெண்ட் டெப்ட் ஸ்டாண்ட்ஸ் அட் ரூபீஸ் 155.6 லேக் கோடி மார்ச் 2023. ஸோ இப்போது மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு வந்து 155.6 லட்சம் கோடி கடன் இருப்பதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌதரி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது வந்து கடந்த நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 57.1% அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கடந்த நிதியாண்டில் மாநில அரசுகளோட கடன் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 28% அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து 2025 to 2026 நிதியாண்டுக்குள்ளே மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறைய 4.5% கீழே இருக்கும் நிலையை அடையிறதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருது. நான்காவது கேள்வி, ஓபிசி ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2017ஆம் ஆண்டு. ஸோ ஓபிசி அப்படின்னா அதர் பேக்வேர்ட் கிளாஸ், அதாவது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். ஸோ பார்த்தீங்கன்னா ஓபிசி பட்டியலில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களை வந்து உட்பிரிவுகளாக வகைப்படுத்தும் வகையில் தான் 2017ஆம் ஆண்டு இந்த ஓபிசி ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கு. ரோஹிணி கமிஷன் ஃபார் எக்ஸாமிங் சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசிஸ் சப்மிட்ஸ் ரிப்போர்ட் டு பிரசிடென்ட். கவனிங்க, ஓபிசி ஆணையம் வந்து கடந்த 2017ஆம் ஆண்டில் தில்லி உயர்நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியான ஜி ரோஹிணி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. யாருடைய தலைமையில்? ஜி ரோஹிணி அவர்கள் தலைமையில்.
ஸோ இதில் ஓபிசி அப்படின்னா அதர் பேக்வேர்ட் கிளாஸ், அதாவது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். ஸோ இந்த ஆணையம் எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓபிசி பட்டியலில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களை வந்து உட்பிரிவுகளாக வகைப்படுத்துறதுக்கான நடைமுறைகள், தகுதிகள், அளவீடுகள் குறித்த பரிந்துரைகளை வழங்குறதுக்காக தான் இந்த ஓபிசி ஆணையமானது 2017 அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ 2017 அமைக்கப்பட்ட இந்த ஆணையத்தோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா பல்வேறு காரணங்களால் 13 வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலையில் இப்போது ரீசெண்டாக இந்த ஜி ரோஹிணி அவர்கள் தலைமையிலான ஓபிசி ஆணையம் வந்து அதோட அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிச்சிருக்கு. ரீசன் நியூஸ், சமீபத்தில் பார்த்திங்கன்னா மணிப்பூர் கலவரம் குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக குவஹாத்தி உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதியான அஜய்லம்பா அவர்கள் தலைமையில் ஹிமான்சு சேகர் மற்றும் அலோகா பிரபாகர் ஆகியோர் உள்ளிட்ட 3 ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், மீண்டும் சிவங்கி புலி திட்டத்தை ஆய்வு செய்து கண்காணிக்கிறதுக்காக 11 கொண்ட உயர்நிலை நிபுணர் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த உயர்நிலை நிபுணர்கள் குழு பார்த்திங்கன்னா உலக புலிகள் கூட்டமைப்போட தலைமைச் செயலாளரான ராஜேஷ் கோபால் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் யூபிஐ எண்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF-ஐ நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். 5வது கேள்வி, சமீபத்தில் எந்த யூனியன் பிரதேசத்தில் அதிகாரிகளை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கும் நோக்கில் மத்திய அரசு அவசர சட்டம் இயற்றியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தில்லி. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து தில்லி அரசு அதிகாரிகளை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கும் நோக்கத்தில் அவசர சட்டத்தை இயற்றியிருக்கு. கவனிங்க, இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து தில்லி நிர்வாக திருத்த மசோதாவானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் தில்லி யூனியன் பிரதேசத்தில் அதிகாரிகளை கட்டுப்படுத்தும் அதிகாரமானது மாநில அரசுக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியது. ஸோ இந்த தீர்ப்பு எடுத்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து தில்லி அரசு அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கிட்ட வழங்கும் நோக்கத்தில் தில்லி நிர்வாக அவசர சட்டத்தை இயற்றியது. இப்போ இந்த அவசர சட்டத்துக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதலை பெறும் வகையில் தான் தில்லி நிர்வாக திருத்த மசோதாவானது மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், மேலும் பார்த்தீங்கன்னா மக்களவையில் வந்து ஒரு சில மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. கடலோர பகுதி தனிமங்கள் ஒழுங்குமுறை திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதையடுத்து பட்டியலிடப்பட்டோர் விதிகள் திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. 6வது கேள்வி, ஜூலை மாதம் சரக்கு மற்றும் சேவை வரியாக $100,000 வசூலாகியுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, ₹1.65 லட்சம். ஸோ இந்த ஆண்டு ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா GST, அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியாக ₹1.65 லட்சம் வசூலிக்கப்பட்டிருக்கு. GST கலெக்ஷன் ரைசஸ் 11% டு ₹1.65 லாக் ஜூலை. கவனிங்க, ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது கடந்த 2017 ஜூலை முதல் தேதி நம்ம நாடு முழுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்போது இந்த ஆண்டு ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா GST வரியாக ₹1.65 லட்சம் வசூலிக்கப்பட்டிருக்கு. இது அதுக்கு முந்தைய ஆண்டு ஜூலை மாதத்தோடு ஒப்பிடும்போது 11% அதிகம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் வசூலிக்கப்பட்ட மாதாந்திர ஜிஎஸ்டியிலே கடந்த ஏப்ரல் மாதம் வசூலிக்கப்பட்ட ₹1.87 லட்சம் தான் ஹையஸ்ட் ஜிஎஸ்டியாக இருக்கு. 7வது கேள்வி, உலக தாய்ப்பால் வாரம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை. ஸோ உலக தாய்ப்பால் வாரம் வந்து ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரம், அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் அனுசரிக்கப்படுது. வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக், அதாவது உலக தாய்ப்பால் வாரம். ஸோ ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம், அதாவது ஆகஸ்ட் 1லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இந்த உலக தாய்ப்பால் வாரமானது அனுசரிக்கப்படுது. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து தாய்ப்பால் ஊட்டுதல் மற்றும் அதன் நன்மைகள் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்துறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையால் அனுசரிக்கப்படுது. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் என்னென்னா, லெட்ஸ் மேக் பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் ஒர்க் ஒர்க் அப்படிங்கிறது. லெட்ஸ் மேக் பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் ஒர்க் ஒர்க் அப்படிங்கிறது. 8வது கேள்வி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதல்வர் MK ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைக்க உள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காஞ்சிபுரம். ஸோ வர September 15 பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்காரு. கவனிங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், ஸோ நம்ம தமிழகத்தில் தகுதி வாய்ந்த 1 கோடி பெண்களுக்கு மாதந்தோறும் ₹1000 வழங்குவதற்காக தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தொடங்கப்பட இருக்கு.
ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அண்ணாவோட பிறந்த தினமான செப்டம்பர் 15 அவர் பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட இருக்கு. ஷார் நியூஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து, அதாவது 2024 சுதந்திர தின விழாவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை மிக சிறப்பாக செய்யக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து மாபெரும் சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய பழம்பெரும் இசைக்கலைஞரான எம்எஸ் சுப்புலட்சுமி உள்ளிட்டோரோட வாழ்க்கை வரலாற்றை சிறிய நூல்களாக வெளியிடும் திட்டத்தை அரசு மேற்கொள்வதாக மத்திய கலாச்சார சுற்றுலாத்துறை அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தில் துணை தூதராக கிறிஸ்டோபர் டபிள்யூ ஹோஜஸ் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. ரிவிஷன் முதல் கேள்வி. 2023 தகைசால் தமிழர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கி வீரமணி. இரண்டாவது கேள்வி. 2023 லோகமானிய திலகர் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி. மூன்றாவது கேள்வி. மத்திய அரசுக்கு $100,000,000 கடன் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி ₹155.6 லட்சம். நான்காவது கேள்வி. ஓபிசி ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2017. ஐந்தாவது கேள்வி. சமீபத்தில் எந்த யூனியன் பிரதேசத்தில் அதிகாரிகளை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கும் நோக்கில் மத்திய அரசு அவசர சட்டம் இயற்றியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தில்லி. ஆறாவது கேள்வி. ஜூலை மாதம் சரக்கு மற்றும் சேவை வரியாக $100,000,000 வசூலாகி உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி ₹1.65 லட்சம். ஏழாவது கேள்வி. உலக தாய்ப்பால் வாரம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ August 1 முதல் 7 வரை. எட்டாவது கேள்வி. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைக்க உள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.